ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமைத்தொகை ₹1000 பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு அவர்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு புதிய மெசேஜ் வந்திருக்கு. சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. புதிய மெசேஜில் என்ன வந்திருக்கு என்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் பணம் வர கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். விண்ணப்பிக்கும் போது இதை மட்டும் பாருங்கள், என்ன பண்ணணுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு விதமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு புதிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கனாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய நண்பரோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டு அவரோட ஸ்டேட்டஸு செக் பண்ணேன். ஸ்டேட்டஸ் செக் பண்ண ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் 12-digit நம்பரை போட்டிங்கனாக்கா சமர்ப்பிக்கவும் கொடுத்தோடனே உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் அரசு தரவுகளில் ஒப்பீடு முடிவு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தங்கள் விண்ணப்ப பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனு பரிசீலனையில் உள்ளது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற உள்ளவர்களுக்கு கள ஆய்வு செய்து பரிசீலனை உள்ளது கள ஆய்வு செய்து விண்ணப்பம் முடிவு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போன்ற மெசேஜும் வந்திருக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்ல. அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் தான் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரல. அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது இதுதான் அந்த மெசேஜ். கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை. இது குறித்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அருகில் உள்ள இசேவை மையத்தை வழியாக கோட்டாட்சியருக்கு 30 நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அறிந்து கொள்ள அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அனுப்பவும் முதல்வர் முகவரி உதவி மைய எண் 1100 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது டீட்டெயில்டாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சரி, இது மாதிரி மெசேஜ் வந்துச்சு சார், அப்போ என் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சொல்லிட்டு நேராக இசேவை மையத்துக்கு போகாதீங்க. முதல்ல உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுங்க. இது ஆட்டோ ஜென்ரேட்டட் மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இன்னும் பரிசீலனையில் உள்ளது தான், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறமும் செக் பண்ண சொல்ல ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்ல உங்கள் அப்ளிகேஷன் பரிசீலனையில் தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, மறுநாளே பார்க்கலாம், வேண்டாம், ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலாம். நேற்று பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட காரணத்தால் நிராகரிக்கப்படவில்லை. நீங்கள் மேல்முறையிடும் செய்யப்பட முடியாது. இதனால் பரிசீலனை உள்ளதுனால மேல்முறையிடும் செய்ய முடியல. அதனால் வெயிட் பண்ணுங்கள், என்ன ஸ்டேட்டஸுன்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான அப்டேட்டு, அடுத்த மாதம் பணம் வரணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகும் என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் உரிமை தொகையில் மணி ஆர்டர் த்ரூ போஸ்டல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மாதிரி மணி ஆர்டரில் காசு வாங்கினவங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, மணி ஆர்டர் த்ரூ போஸ்டலில் இருக்கவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் தகுதியான பயனாளியாக இருந்தும் ஆதார் எண் இணைக்கப்படாத வங்கி கணக்கு உங்களிடம் இல்லாததால் இந்த மாதம் மட்டும் பணத்தை மணி ஆர்டர் மூலம் அனுப்புகிறோம். எனவே நீங்கள் இந்தியன் அஞ்சல் பேமெண்ட் வங்கியில் கணக்கு தொடங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது, நன்றி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இது மாதிரி குறுஞ்செய்தி வந்ததுன்னா உங்களை உடனடியாக நீங்கள் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்டல் பேங்க்லேயே ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் நம்பரை அப்டேட் பண்ணதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு, மகளிர் உரிமை தொகைக்கான வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்தோன்னா உங்களோட வங்கி கணக்கை நீங்களே ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இசேவை மையத்தில் கொடுத்து உங்களோட வங்கி கணக்கு என்ன ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த மாதம் உங்களுக்கு காசு வருன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மணி ஆர்டர் த்ரூ போஸ்டல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் தான் எடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த இரண்டு விதமான புதிய தகவலை ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன்ற தகவலை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.